மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். கடந்த காணொளி காட்சியில் தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதையினுடைய உட்பகுதிகளை பார்த்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த காணொளி காட்சியின் மூலமாக கண்டுகளிப்போம் மாணவர்களே. ஆக தொடர்ச்சி, நான் யோசித்தேன், அது அவன் பணமா? ஆமாம், நான் தானே தந்தேன். காசைத்தான் கடன் தரலாம், தர்மத்தை தர முடியுமா? தர்மத்தை யாசித்து தந்தால்தான், தர்மத்தை யாசித்து தந்தால்தான் பெற வேண்டும். தர்மத்தை யாசித்து அதை தர்மத்திற்கு போட்டு அவன் தந்தாத்தே நம்ம வாங்கணும் அப்படின்றது மாதிரி. வெகு நேரம் நின்றிருந்தேன், நான் போக வேண்டிய ரயில் வந்து போய்விட்டது, வந்துட்டு போயிடுச்சான். அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரை கால் வலிக்க நடந்து அனுபவித்தேன். சில வருஷங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது அன்று நான் போக இருந்து தவறவிட்ட ரயில்தான். இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்பித்தேன்? தர்மம் காத்ததா? எனக்கு தெரியாது. இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது, பார்த்தீங்களா? அதாவது எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற அந்த ஒற்றை வார்த்தை தான் நமக்கு என்ன செய்யுது, இதில் ஞாபகத்திற்கு வருது. இவன் அந்த ரயிலில் போயிருந்தார் அப்படின்னா, இந்த ஜெயகாந்தன் அந்த ரயிலில் போயிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ரயில் கோர விபத்துக்கு ஆர்ப்பட்டு அவரும் இறக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கும். ஆகையால் அந்த தர்மம் செஞ்சதுனால தான் இப்படி அவரும் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, தப்பித்து கொண்டார். அந்த ரயில் விபத்திலிருந்து தப்பித்து கொண்டார் என்பது உண்மை. ஆக இவர் மனம் வந்து பல விதங்களில் வந்து சொல்லி சொல்லி ஒரு தர்க்கம் செஞ்சது. ஆகையால் இது வந்து தர்க்கத்திற்கு அப்பால் என்ன நடந்தது என்பது தான் இந்த படத்தினுடைய மையக்கருத்து. மாணவர்களே, இந்த கதை வந்து முழுக்க முழுக்க கேட்கக்கூடிய ஒரு சிறுகதையாக, தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாணவர்களே. மாணவர்களே, இந்த பாடத்திலிருந்து நீங்கள் படிக்க வேண்டிய பாடப்பகுதி, அதாவது ஹோம்ஒர்க் உங்களுக்கு, இதில் உள்ள அதாவது ஜெயகாந்தனினுடைய சிறுகதைகள், எதாவது சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு, எதாவது குறும் புதினம் எழுதியிருக்கிறாரு, எதாவது புதினம் எழுதியிருக்கிறாரு, எந்தெந்த நூல்கள் திரைப்படமாக வந்துச்சு, அது மட்டும் இல்லை இந்த தர்க்கத்திற்கு அப்பால் என்ற இந்த சிறுகதையையும் நீ நன்கு படித்து வரும்பாறு, நன்கு படித்து பயன் அடையுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மாணவர்களே, வணக்கம்.